எங்க போற? என்னால தனியா கண்டாலே பேப்பர நீ. பெரிய அரசு அரசர் 5000 பேத்துக்கு சோறாக்கி போடுற மாதிரியே உட்காந்து ஊதுறாம்பார். என்ன தப்பா பண்ற? பார்த்தா தெரியல. ஆமா, எண்ணியவே இடிச்சு தள்ளாத குறையா சைக்கிள்ல புருன்னு போறானே, எங்க போறேன்? அதுவா, ரெண்டு தடவை இருமனே ஆஸ்பத்திரியில யாராச்சும் டாக்டர் இருக்காங்கன்னு பாக்க போறான்னு நினைக்கிறேன். சூப்பரியா, உண்மையிலே பாசக்காரன தாய பெத்து வச்சிருக்கா. வெங்காயத்தை ஊறி ஏயா, இன்னைக்கு புளிக்குழம்பு தானா? போன சமைக்க தெரியாதா இல்ல திங்கத்தேன் தெரியாதா? ரெண்டு பேர் தானே இருக்கீங்க, ஒரு கறி மீன் முட்டை நாக்கி திங்க வேண்டியதானே? நான் உன்னை சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சிட்டு இருந்தா சாப்பிடலாம். ஆமா, அங்க சம்பாதிச்சு கீழக்கரையில ரெண்டு கப்பல் ஓடுது, ஏன் போக வேண்டியதானே? உன்ன நான் என்ன புடிச்சா வச்சிருக்கேன்? ரத்தம் சுண்டி போன வயசுல நான் எங்கயா போறது? நீ ரத்தம் சுண்டி போன மாதிரியா நடந்துக்கிறேன்? எங்க பயணி வீடு தானே? ஆ, வாங்க வாங்க டாக்டர். என்ன பையனே, அப்பா ஊசி வேணாங்கிறாரு. அவர் எப்ப டாக்டருக்கு படிச்சாரா? நீங்க போடுங்க. ஏப்பா, அவர் தான் வேணாங்கிறாருல்ல. அவருக்கு நானா பண்றது? கரெக்ட் கரெக்ட. சிங்கப்பூர்ல இதே டயத்துக்கு ஊசி வேணாம்னால விட மாட்டாங்க, போடுவாங்க, போட்டு தள்ளுவாங்க. நல்லா போடுங்க. தெரியும். இல்ல, சிங்கப்பூர் டாக்டர் இப்படித்தான், இதே நேரம் பொறுப்பு எல்லாம் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பையனே? வாங்க சார். 5 மில்லி தண்ணிய ஊசின்னு சொல்லி 200 ரூபா புடிந்து வராங்க பாரு, இது சிங்கப்பூர்ல நடக்காது. எதுக்கு ஜெனரேட்டர் மாதிரி பொழுதுனு கிருமிக்கிட்டே இருக்க? கசாயம் வச்சு குடினா கேக்குறாரா? பாரியா, மாட்டுக்கு இங்கிலீஷ் மருந்து, மனுஷனுக்கு கசாயமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா தண்ணி அடிக்கணுமா? உன்னை அம்மா குடிச்சே பாப்பா. நான் இப்ப தானே வந்தேன், அதுக்குள்ள அம்மா குடிச்சு அம்மா குடிச்சுன்னு வந்து நிக்கிறான் பாரு. நான் என் முண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிருவேன். இருந்தாலும் பொண்டாட்டி கூட பிறந்த அண்ணன் தம்பி பூரா திருப்பாச்சியில அருவா செய்யற வேலை பாக்குறாங்க. அத நினைச்சாத்த கொஞ்சம் டவுசர் கிளி. நீ பெரிய சூரப்பிடிதாயா? ஏய், உங்க அப்பா வர மாட்டேங்கறானே, போய் அந்த அருவா செய்யற மாமா சொல்றா. ஏண்டா பல்லி சும்மாவே இருக்க மாட்டியா? அதான் ஆயிடுச்சுல, சாப்பிட்டு போயிடலாம்ல. அப்பா பாப்பா, அம்மா தண்ணி அடிக்க கூப்பிடுது. ஏண்டா டேய், உங்க அம்மா தண்ணி அடிக்க கூப்பிட்டா மட்டும் நான் வீட்டுக்கு வரேன். நான் தண்ணி அடிக்க கூப்பிட்டா மட்டும் உங்க அம்மா என்ன கடைக்கு வர மாட்டேது? பெரிய நியாயத்தை கெட்டு வந்துற, இல்லாட்டி உசுர வாங்குவேன். பரவாயில்லப்பா, நேரத்தை முச்சப்படுத்தி நாட்டையா பிடிக்க போறோம். வானசீக அரசுறேன். சுப்னே, மின்ன திறந்தோச்சு இவங்க போனா இல்ல? சுப்னே, ஏண்டா இந்த கொலவரே? பின்ன உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது மில்லுக்குள்ள பீடி அடிக்காதன்னு?
இது முள்ளுக்கு உள்ள இல்லடா, வெளியிலடா. ரோட்டை விட்டு கீழே இறங்கிட்டு மில்லு தாண்டி டே போடா, ரெண்டு இழுப்பு இழுத்து வரேன் போடா. அப்பனே முருகா முனீஸ்வரா, இன்னைக்கு எப்படி நீ சீக்கிரம் கரண்ட் கட் ஆயிரணும்ப்பா. டேய் என்னடா முணங்குறங்க, டே இறா மந்திரம் சொல்ல வேணாமடா. நீ மந்திரம் எதுக்கு சொல்றேன்னு தெரிய முடியே, ஏத்தலாம் வேணா. இதையும் கண்டுபிடிச்சிட்டியாரா? இந்த வருஷம் விளைச்சல் எப்படி? அற விளைச்சல் தான், மழையும் பெய்ய மாட்டேங்குது, தண்ணியும் விட மாட்டேங்கிறாங்க. விவசாயத்தை மதிக்கிறேன், இப்படி போச்சுன்னா அப்புறம் மனுஷன் போத்துக்கு மண்ணை தான் நீங்க என்ன பண்றது? ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் சரிதான், இங்கே வளர்ந்த அளவுக்கு விவசாயம் வளர மாட்டேங்குது. வணக்கண்ணே. வணக்கம். என்னடா பழனி, ஓனர் காலையில வர்றாரு, கலெக்ஷன் காசை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு, நம்ம சம்பளத்தை மட்டும் கேட்க முடியலையாடா. இன்னைக்கு வரட்டேன், ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன்டா. பாரு, ஆமா ஆமா, நீங்க வாங்கிக்கிற மாட்டியா? உழைப்பாடு இங்க ஒத்துமை இருக்கணும்டா. புள்ளி எவ்வளவுண்ணே? எவ்வளவுடா? அரை மூட்டனே. 30 ரூபா கொடுங்க. இந்தாண்ணே. வணக்கம் ஐயா. ராமையா சொல்லுங்க, கொஞ்சம் குரணை கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. சரிங்க. இன்னைக்கும் கஞ்சியும் காஞ்ச மிளகாயும் தானே, இத சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு நாசமா போச்சு. ஏப்பா பழனி, ராத்திரி 8:30 வண்டியை பிடிச்சுன்னா காலையிலேயே போய் சேர்ந்துடலாம். விஷ்ணுத்துக்கு போட்டுக்கிட்டு நீயும் அதே வண்டியில வந்துரு, ஏதாவதுன்னா அங்கிருந்து போன் பண்ணு. வரட்டா அண்ணா? நம்ம நேற்று என்னன்னா ஆச்சு? சம்பளம் தானே தரண்டா. சினிமா டிக்கெட் விட எல்லாம் ஏற்பட்டனே. நமக்கு சினிமாவுக்கு என்னடா சம்பந்தம்? எங்க இதத்தான் ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிய, விலவாசியும் ஏறுது, உங்களுக்கு வியாபாரமும் ஏறுது, ஆனா எங்களுக்கு சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. கடைசியா ஒரு நாள் யூனியன் கிணியன் ஆரம்பிச்சு கொடிய புடிச்சா தானே சம்பளம் குடுத்தாரு போல. சீக்கிரம் வாரா. வரும் இல்ல, ஓ கரெக்டா எழுந்து வந்துடுறோம். அந்த உப்பு எடுங்க. எங்க உங்க ஃப்ரெண்ட் வரலையா? வருவேன். ஒரேடியா ஊர்ல தங்கிட்டாப்புல? ஏதோ பிசினஸ் பண்ண போறான். கோயம்புத்தூர் போறேன். இதுதான் சாக்குன்னு அவரு கூட சேர்ந்துக்கிட்டு அங்க நம்மளே வாழ்த்து பேசுறேன். நான் எங்கடா சுத்த போறேன்? அதை நான் சொல்லணும். ராம்சே ராம்சே, வாங்க வாங்க. வர வர. ஏப்பா பழனி, எனக்கு என்ன 17, உங்க அப்பனுக்கு என்ன 18 வயசா? ரெண்டு பேரும் இளமை தெரிஞ்ச துள்ளி குதிச்சு ஓடி ஊரை கெடுக்க போறோம். ஏன் இந்த சின்ன வயசுல தப்பா பேசுற? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே சாக்லேட் இருக்கா, சரக்கு இருக்கா, செண்டு பாட்டில் இருக்கான்னு கேட்ட வேண்டிய அதிகம். ஆனா உங்க அப்பன் மட்டும்தான் நல்லா இருக்கேன்னு கேட்டாரு. அதனாலதான் ஏன் நாங்க ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க சாப்பிடலாம். என்ன சாப்பிடுங்க? ஏன் வீட்டுல இல்லாத சாப்பாடா? இருந்தா ஒரு பேச்சு, இல்லன்னா ஒரு பேச்சு. அதை விடு. என்னப்பா என்ன விஷயமா கோயம்புத்தூர் மாவு மிஷின் வாங்க போறோம்? அதையும் குட்டி சிங்கப்பூர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ ரைஸ் மில்ல தான் நிறைய மிஷின் இருக்கு. அப்புறம் என்ன? ஒரே இடத்துல இடியாப்பத்துக்கு முறுக்கு தனித்தனியா அரைக்க வேண்டியது இருக்கு, அதனாலதான். ராம்ஸ், நீ உண்மையிலே பெரிய விஞ்ஞானியை தாயா பெத்து வச்சிருக்க. ஏடா பழனி ரெடியா? இருடா 2 நிமிஷம் வந்துடுறேன். உட்காந்தாலே பீடி சிகரெட் எல்லாம் காணா போகுது. ஒரு கட்டு தானே? ஒரு கட்டு எல்லாம் வேணா, ஒன்னே ஒன்னு தரேன் வாங்கி அடிச்சுட்டு. அதான் ஓ உடம்புக்கு நல்லது. பீடிய குறைச்சடிடா, இல்ல பாடி பீடி மாதிரி ஆயிரும். நீங்க சாப்பிடல? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ கிளம்பு, சீக்கிரமா போய் பழனிய பசியத்தி விடு. டேய் சுப்பு, பத்திரமா அனுப்பிச்சுடா. சரிப்பா போயிட்டு வரேன்.
செல்வராஜன் வரணே. போயிட்டு வா, போயிட்டு வா. மனசுக்குள்ளே பாட்டு கொண்டும் பஞ்சம் இல்லை ஆடத்தான், கவிலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான், எல்லோரும் மொத்தத்திலே ராமியா நிம்மதியா சந்தோஷமா, அதுவும் வீட்டுல தண்ணி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சப்பா. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. சேர்த்து வருவோம், இப்படியே குடுகுடுங்க ஓடனம்னா 5 நிமிஷம், அப்படியே நடந்து போனா 10 நிமிஷம் போமா. எங்க ஏ எண்ணி அங்க ஊரே கூடி குடிஞ்சு கும்மி அடிச்சுக்கிருக்காங்க எங்க நொங்கங்கிற. அதான் எங்கன்னு கேக்குறியா? Oh, my God.
என்ன ஆட்டம், என்ன ஆட்டம், ஒரே ஆட்டம் ஆட்டி விட்டாங்க. ரெண்டு டீ போடு. வாயா புரோக்கர், எப்படி இருக்க? என்னையா காலங்காத்தால கடுப்பு கிளப்பிட்டு இருக்க? என்னைய புரோக்கர் கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? புரோக்கர் புரோக்கர் கூப்பிடாம ஊர் பிரசிடென்ட் நான் கூப்பிடுவாங்க. என்ன புரோக்கர்? மாட்டு புரோக்கர். அப்படி தெளிவா கூப்பிடு. அதை விட்டுட்டு மொட்டையா புரோக்கர் கூப்பிட்டா ஊருக்காரங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இல்லாட்டி என் பேரை சொல்லி கூப்பிடியா? கூப்பிடுற மாதிரி உன் பேர் நல்லா இல்லையா? அதான் கூப்பிடல. பேர் இல்லாட்டி புதுசா ஒரு பேரை வச்சு கூப்பிடு. என்னமோ இவரு பேரு லமக்குன்னு வாயில வர மாதிரி பேசிட்டு இருக்காரியா? என்னையா புரோக்கர? ஊரே கூடி முடிவு பண்ணிட்டாங்க. என்னையா டீயா காப்பியா? டீயா போடியா. யோ, மேலக்காட்டு பக்கம் ஒரு 15 சென்ட் நல்லா விலைக்கு வருது, பாட்டி இருக்காங்களா யாரும்? ஊருக்குள்ள பஞ்சம் புலக்க வந்தவன் சொல்றாங்க, நிலம் குறைஞ்ச விலைக்கு வருது, வாங்கி போட்டு விட்டுறாத. காசுக்கு என்ன பண்றது? தவமணிய வித்துருவோம். போயா போய யோசனை சொல்ற பாரு, எவ்வளவு பதம் வளர்க்கறேன் தெரியுமா? கொண்டு போட்டுருவாயா? என்ன நடக்கும் தெரியுமா? உன்கிட்ட சாப்பிடாம கிளப்பு கடையில போய் 4 புரோட்டா வாங்கி தின்னா, நீ வைக்கிற புளிக்குழம்புக்கு அதே தேவை. நான் ஒன்னு கேக்குறேன், வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீயே அவன, அப்புறம் என்ன? இன்னைக்கு நீ வாங்கி போட்டேன்னா நாளைக்கு உன் பேர பிள்ளை எல்லாம் தாத்தா வாங்கி கொடுத்தனாலும் தாத்தா வாங்கி கொடுத்தனாலும் உன் சமாதி முன்னாடி நின்று நன்றியோட கும்பிடுவாங்க. அதை விட்டுட்டு தவற மணி தவாத மணி எல்லாம் கதைக்காக ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப யோசிக்காத மண்ணுல போட்ட பணம் எல்லாம் பொண்ணாகும். தவணி எங்க? இங்க இருக்க வக்கீல் எடுத்து போடாம மாட்டை மேய்ச்சல் காமிச்சிட்டீங்களா? மாடகன் கிட்ட உள்ள போறீங்க? நான் நில்லுங்க. மாடகன் கேட்டா எதையோ நிட்டுறீங்க. நான் பேசுறது கேக்குதா? நிலம் ஒண்ணு வாங்கிருக்கேன் உன் பேர்ல. அதுக்கு மாட்டை வித்துட்டேன். மாட்டை வித்துட்டீங்களா? நான் போயிட்டு வரப்பல இடத்த வச்சு காசு வாங்கி வச்சிருக்கணும். இல்ல இங்க இருக்காதிங்க, எங்க போயிருங்க. மாடு மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், வந்து வச்சுக்கிறேன். என்னடா எப்ப வந்த? கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானே. யோ, மயன் ஊர்ல இருந்து வந்துட்டான் போல, உனக்கு என்ன கொடுத்தேன், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தான். இது என்ன ஏன் உன் வீட்டுல மட்டும் பூகம்பம் வந்துச்சா? எல்லா சாமான் சட்டு செதறி கிடக்கு. என்னாச்சே? ஒரு உதவி செய்யறியா? சொல்லு ராம். கொஞ்ச நேரம் பேசாம அப்படியே உட்காரு. நீ ஏன் கை நாட்டு? எதுக்கு இங்கிலீஷ் பத்திரத்தை வாங்கி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க? பாட் ராம். ராம், என்ன பிரச்சனை கேக்குறேன்ல? உன் பேச்ச கேட்டேன் பாரு, அதான் என் பிரச்சனையே. என்னையா சொல்ற? என்னை அடிக்க முடியலங்கறதால பாத்தத்தை அப்புறம் உடைச்சு போட்டு போயிட்டாயா? ஓஹோ, இங்கேயும் துவைச்சு தாண்டா போயிருக்காங்க. இருந்து நம்ம ரெண்டு பேரும் புளிஞ்சு காய போட்டு போவோமா? யோ, நீ எதுக்கு மைசா அமட்டுற? பின்ன உன்னே அமட்ட முடியா? அவன் என்ன அமட்டிட்டு போறான்ல. இந்த ஊருக்குள்ள போறது ஏன் இவ்வளவு பயப்படுற? இந்த ஊருக்குள்ள குணசிங்கம்னு ஒருத்தர் இருக்கேன், கூட ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, வெளியூர்காரங்களை நிக்க வச்சு வணக்கம் சொல்லிட்டு போங்கிறது, கேட்கலைன்னா வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறது. இப்படி இந்த ஊருக்கு சிபிஐ, ராஜா, மந்திரி, ராணுவம் எல்லாம் இவங்கதான். இங்க வித்த மாட்ட திருப்புறது, செத்த பணத்தை எழுப்புறதுக்கு தான். ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருந்தா தேர நேர்த்து கொண்டு போற மாதிரி கூட்டு போண்டியிருக்கு. சும்மா தோண தோணிட்டு அதான் வந்துட்டேன்ல. பிரசிடென்ட் ஆனது இருந்து என் பேச்ச ஊருக்காரெல்லாம் கேக்குறேன், நீ கேட்க மாட்டேங்க. போறீங்களா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏ, இங்க இருக்கேன் சொல்ற. இதுதான் வீடு. நீயாச்சு, உன் மாடாச்சு. இருனே கேட்டா பாத்து பேசி புடிச்சிட்டு போயிருவான். ஆமா, நீங்க புடிச்சிட்டு போடா சாமி. அண்ணா அண்ணா, இந்த மெயின் ரோட்ல இறங்கிக்கிறேன். ஐயா தானி, ஏண்டா பிச்சை எடுக்கிற? வா உள்ள போய் பாப்போம். அப்ப ஆத்தா வா. என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணா? வீட்டை திறந்து போட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டாங்களோ?
அங்கேங்க போற டே ஓடா வார. தோமணி இங்க இருக்க? ஆரம்பிக்கலாமா? அதான் தவமணி எங்க வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்ததுங்க. ஆமா, தவமணிங்கிறது யாரு? உங்க வீட்டுல கட்டி இருக்கிற மாடு. மாடு யாருது? இவனோடது. அப்ப அவரே பேச சொல்லுங்க. டே பேசண்டா ராசா. அதான் இவன் சொன்னதுதான். நான் ஒரே ஒரு நாள் ஊர்ல இல்ல, அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா தவமணி வித்துட்டாரு. அதுக்கு ஆள் இல்லாத வீட்டுல வந்து நீங்க மாட்டு புடிச்சிட்டு போவீங்களா? அப்படி எல்லாம் இல்லங்க. மாடு எங்களை பார்த்ததும் முளைக்குச்சி இழுத்துட பாத்துச்சு, அதனாலதான் மாட்டு அவுத்தோம். ஹலோ பாய் புதுசு, என்ன பார்த்து பேசுங்க. ஏண்டா அந்த புள்ளைய பார்த்து பேசுறா? பாவன் சங்கடப்படுதா இல்லையா? இவ்வளவு நேரம் நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருந்தான், உங்களை பார்த்ததுனாலே என்னவோ திடீர்னு வெக்கப்படுறான். ஏண்டா பேசாம இருக்க மாட்டேன். இப்ப கேட்டு அந்த குட்டி. என்னது குட்டியா? வாய் தோறி வந்துருச்சுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுடி. எங்க வீட்டுல புதுசா ஒரு கவு வாங்கி இருக்கோமா, அதான் ஒரு ஏபிசிடி. என் ஃப்ரெண்டு. பேசுங்க பேசுங்க. அப்புறம் வால் போன் பண்ணனா? சரி சரி, எங்க வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய் டி. ஆமா, நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? அதான் எங்க அப்பா மாட்டை வித்துட்டாரு, பாத்து பேசி வாங்கிட்டு போலான்னு வந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? எட்டாப். இவங்களை கேட்டேன். படிக்கணுங்கிறது. ஹலோ எட்டாப்பு, 15,000 பணத்தை கொடுத்துட்டு மாட்டை புடிச்சிட்டு போங்க. 15,000? ஏங்க எங்க அப்பா மாட்டை 10,000 தானே வித்தாரு. நீங்க விற்கும் போது 10,000, நாங்க விற்கும் போது 15,000. ஒரு நாளுக்குள்ளயா? ஒரு நாள் வந்ததுனாலதான் 15,000. இன்னொரு நாள் கழிச்சு வந்திருந்தா 20,000. இன்னொரு நாள் கழிச்சு வந்திருந்தா 40,000. அடி சச்சேண்டானா? வெரி குட், நன்றிதா. நல்ல தொழில் டி, நல்ல தொழில். டீச்சர் வேலைக்கு படிச்சு இப்ப இந்த வேலையை தான் பாக்குறீங்களோ? ஏன் திருட்டு மாட்டெல்லாம் வாங்கி விற்க வேண்டியது? என்ன பார்த்தா திருட்டு மாட்டு விக்கிற மாதிரி தெரியுது. ஆமாடி, உன்ன பார்த்தா திருட்டு மாட்டெல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி தான் தெரியுது. நீ திருடிதான், அதனால என் மாட்டை புடிச்சிட்டு போறேன். ஏய் என்ன வாடி போடுங்கற? ஆள் இல்லாத வீட்டுல வந்து தப்பு பண்ண பாக்குறேன், கத்தி ஊரே கூட்டிடுவேன். ஆ கூட்டு வடி கூட்டுவ. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நாளைக்கு எண்ணி 15,000 பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் மாட்டை புடிச்சு போயிட்டே இருப்பேன். நீ ஒரு தடவை என்னாலும் நானும் ஒரு தடவை என்னவே. ஒரு தடவை என்ன? 1,000 தடவை நிக்க. இங்க பாரு, லூசு மாதிரி என் மாட்டுக்கு மக்கி பண்ண வைக்கல வைக்காத. பச்சை தண்ணி காட்டாது, தவிட்டு தண்ணி தான் காட்டணும். அப்புறம் சாதா பண்ண வைக்க கூடாது, மயிலம் முன்னாக்கு தான் வைக்கணும். புரியுதா? என்ன புரியுதா? புரியுது. இந்த சின்னது சின்னது நின்றா நின்றா, இந்த சைடு போய் பாருங்கடா. போனா தள்ளிட்டு போறாங்க. யாரையா அடிக்க துரத்துறாங்கடா,
நம்ம இடுப்பு ஒழியாம போச்ச. இனிமே ராத்திரி நல்லா தண்ணிய போட்டு படுத்திருந்திருப்பாங்க, குடு குடு அடிச்சு தூக்கத்தை கெடுத்திருப்பேன் அப்படின்னு குணசிங்கம் உங்ககிட்ட சொன்னானா? எல்லாம் ஒரு யூகம் தாயா, குறி சொல்ற சொல்லி தப்பா சொல்லிருப்பாயா? அப்படிலாம் இருக்காது, உனக்கு சொல்லாம போயிருப்பான். எப்படியா சொல்ற? நான் மட்டும் என்ன நேரில் போய் பாத்துட்டு வந்தேன், எனக்கு ஒரு யூகம் தான். நம்ம வெங்கட் தான் கேக்கணும். சத்த தொகையில உட்காந்துருக்க முறையே உட்காந்துருக்காங்க. சிவகங்கட்டு, ஒரு காஃபி, ஒரு டீ, ஒரு பால், தண்ணி கலக்காம போடு. வியாபாரம் வழங்குற மாதிரிதான். சரி, அப்படியே அந்த ரேடியோவையும் போடு. போடுறேன். பேப்பரை பிரிச்சு பொம்பளை படம் மட்டும் பாருங்கடா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இந்தா ஏதோ அவங்க குறி சொல்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சம்பாரிச்சு வயிற்று கழுவிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் ஏப்பா குணசிங்கம் என்ன காரணத்துக்காக நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். அந்த ரேடியோ ஆஃப் பண்ணு. இத ஆஃப் பண்றேன். வாராஜா, இத வந்துட்டேன். நம்ம ஒபாமா இருக்காருல்ல, ஒபாமா. ஏன்பா, ஒபாமாவுக்கும் குடுகுடுப்புக்காரருக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்ல. இல்ல மூடிட்டு வேலை பாரு. ஊருக்குள்ள எவன் வாரான் எவன் போறான்னு ஒரு நாயும் கண்டுக்கிறது இல்ல. நான் பொறுப்போட போய் விசாரிச்சா கூட்டமா சேர்ந்துட்டு என்ன குலைக்கிறது? போங்கடா, போய் பல்லு வளங்கடா. என்னது மரியாதை இல்லாம வெளிநாட்டுல இருந்து நாளைக்கு வராது. சரி, சிவந்தி ஆம்பளப்புல வந்திருக்கு. அப்புறம் அர்ரா சக்க, யோ கட்டாரி, ஒரு போண்டா குடியா? இத மட்டும் சொல்லுங்கடா. பெரிய போண்டா குடியா? வேற ஏதாவது இருந்தா உடனே சொல்றா. சரி சிங்க, நம்ம ஊர்ல இன்னைக்கு விசேஷம், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம சோமு மக வயசுக்கு வந்துட்டா. ஆத்தி, மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலையே? உனக்கு கோரி சொல்றதுக்கே நேரம் சரியா இருக்குது. நீ எங்கயா வீட்டை பாக்க போற? போயா, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நாம என்ன ஊரை காப்பாத்த முடியாது போல இருக்க. போமா, போலாம்டா. அண்ணா வணக்கண்ண. வாயா கொரியரு, ஊருக்குள்ள போலாமண்ணே. மணியத்தனா? மணி 9:30. 9:32 போ. அப்பாடா, நீ சீக்கிரம் அமைச்சிட்டான். பூஜைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் டைட் பண்ணிட்டு வாடா. இதுக்கு மேல டைப் பண்ணா மர கலண்டுமுனே. யாருக்குடா? நான் அட்டுக்குனே. அதானே பார்த்தேன், வார்த்தை தர்மனா வந்து விழுந்த உடனே என்னதான் சொல்றியோன்னு நினைச்சேன். ஏற்கனவே கலண்டு போய் தான் இருக்கு. என்ன ஆயிடுச்சு? மிச்சம். சரி, என்ன பழனி? அட்வான்ஸா 15,000 பணம் வேணும்னு. இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு மிஷின் வாங்கியாச்சு, வேலையை பார்த்து டெவலப் பண்ணு, வாங்கிக்கலாம். உனக்கு தராம யாருக்கு தரப்புறேன்? வெட்டிக்குள்ள ஒரு மோதிரம் நினைச்சுல எங்க காணோம்? எனக்குண்ணா தெரியும், நீதான் வைக்கிற எடுக்கிற. இதை மட்டும் அக்கனே பேசுங்க, ஒரு காரியம் பண்றமே அவங்கிட்ட கேப்போம்னு மட்டும் தோணாது. இன்னும் ராமிய அடகாக்குற கோழி மாதிரியே உட்காந்துருக்கேன். ராம் கட்டிங் இருக்கியா? வா. ஒண்ணுயா பையன் சாப்பிட்டு வர. வா, ஏன்னா பைய இருக்கேன், நொய்ய இருக்கேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச. ஐயா, என்ன கோபம் தெரியலையா? எங்க இவ்வளவு அவசரமா கூப்பிடாரு உங்க ஃப்ரெண்டு? அவசரமா ஒண்ணும் இல்ல. நீங்க எங்கேயும் திருவிழா இல்லையாமா? என்ன முழிக்கிறீங்க? வயசு கத்த வேலையை பாக்குறீங்க? ரெண்டு பேரும் கூட தாண்டி உள்ள போய் ஆடுறீங்க? ஐயோ ஐயோ, மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போனா போதும், உடனே ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவீங்க. சிக்னலு நேரம் ஆச்சுல, போங்க. லேட்டாச்சு வெளியே தான் படுக்கணும், கதவு போட்டு போங்க. கூட்டிட்டு வாயா, கூட்டிட்டு வரவங்களே விடிஞ்சு வெள்ளக்கொழி கூப்பிட்டோம். நீ சாரா, இன்னைக்காவது பிரச்சனை இல்லாம முடியணும்ப்பா.
இதுல 5000 பணம் இருக்கு, மாட்டை புடிச்சிட்டு போறேன். புடிச்சிட்டு போங்க, எண்ணி பாத்துக்கோங்க. நாங்க எண்ணிக்கிறோம், நீங்க போங்க. ஐயோ, நீங்க பிறக்க வேண்டிய ஆளேல, எங்கயோ பிறக்க வேண்டியவ. இந்த ராட்சசி வீட்டு வந்து பிறந்திருக்கியே, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்காது. முத கிளம்பி நம்ம வீட்டுக்கு போறோம். சுப மாடபுரா, என்ன பாருவ, நல்லா சீம்பால கறந்து குளிச்சுட்டு 5000 பணத்தை வர வாங்கிட்டீங்க. ஆமா, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? பழனிங்க. அப்புறம் மிஸ்டர் பழனி ஆண்டி, நீங்க கொடுத்த பணத்துக்கு மாடு மட்டும்தான் வரும், கண்ணு குட்டி வராது. கண்ண கிடிக்குது. என்னடா, வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்குதுன்னு நினைச்சேன், ஆரம்பிச்சிருக்கா. மாடு வயிற்றுக்குள்ள கண்ணு குட்டி இருந்துச்சு. மாடு வயிற்றுல எது வேணாலும் இருந்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீங்க கொடுத்த பணத்துக்கு மாடு மட்டும்தான் வரும், கண்ணு குட்டி வராது. அதனால கண்ணுக்குட்டைக்கு இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. என்ன ரொம்ப அறிவா பேசுறத நினைப்போ. தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயரும் வேறதானே? அதானே. என் பொறுமைய சோதிக்காத, என்ன கோவம் வந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த இடத்துல கோபப்படாதா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஆகட்டும் மேடா, இவனா பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கிறா. ஆம்பளைங்க சட்டை போட்டு ஆம்பளைங்க மேல சேர போட்டு உட்காரு, போன கையில சும்மாலி போன் பண்ணானுங்கிறது. 10,000 மாட்டுக்கு 5,000 பணம் கேக்குறது. சரின்னு மோதல் தடவை வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா, மாடு மட்டும் தான் அவங்களுக்கு சொன்னா கண்ணுக்குடி எங்களுக்கு தான் சொன்னாங்க. ஆம்பளை மிரட்டி எடுத்துட்டு அங்க அன்னே தெரசா மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கேடா. நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோம்? மாட்டப்புறா. ஏய், மலையில புடிச்சிட்டு போனாலும் மனசாபத்தோட புடிச்சிட்டு போக கூடாதா பழனி? 10,000 மாட்டுக்கு 5,000 குடுத்துருக்கு, பொத்திக்கிட்டு வா. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன நான் சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு மாட்டை புடிச்சிட்டு போயிட்டு இருக்க. ஏய், கையடு, இறக்கி விடு. கையறி, இறக்கி விடுங்கல. கையறி, நான் இறக்கி விடுறா. கையடு, இறக்கி. ஒத்துக்கவே மாட்டேங்குது. இவன் அம்மா கறி இருந்திருந்தா கவலையே இல்ல, அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவான். இவன் யோகம் தாய்ப்பால் குடிக்க கூட கொடுத்து வைக்கல. இவன் முகத்தை கூட பார்க்காமலே போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் இவனை இவதான் ராப்பகல கண் முழிச்சு பாத்துக்கிறான். நான் ஒருத்தி உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கார்த்தி, காபி போட்டு கொண்டு வா. சரிப்பா, சரி சரி. அழகான நல்ல ஆஸ்பத்திரி தான் வந்திருக்கல, அங்க சேர்த்து பாத்துக்கலாமே. பார்த்ததெல்லாம் நல்ல ஆஸ்பத்திரி தான், ஆனா விதி யாரை விட்டு வச்சது? எடுத்துங்கப்பா. நீங்க மாட்டை புடிச்சிட்டு போங்க தம்பி, நாங்க வேற மாடு வாங்கிக்கிறோம். பரவாயில்லங்க, எனக்குதான் தாய்ப்பால் கிடைக்கல. நம்ம அம்மா வளர்த்த இந்த மாடை இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தட்டுமே. என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா அடிக்கடின்னு பாத்து போறேன். என்ன நமக்கு தெரியாம பிரசன்ட் வீட்டுல சைக்கிள் நிக்குது. என்னன்னு கேள்றி. விடிஞ்சதும் பைக்க உருட்டிட்டு வந்துருவானுங்க, வேலை எத்தவனுங்க. என்ன குணா? அப்பா இல்ல, அப்பா செங்க சிலைக்கு போயிருக்காரு. நம்ம கரியம்பட்டு வாத்தியாரு ரெண்டு லோடு செங்கல் கட்டிருந்தாரு. அப்பா வந்தா சொல்லிடுறியா? சரி குணா. என்னங்கடா, நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம வேற எவனும் புதுசா இருக்கானுங்க? தெரியலையா? ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? இந்தியன் ரைஸ் மில்ல இவன் டிரைவரா இருக்கான், நான் கண்டக்டரா இருக்கேன். என்னமோ இந்தியன் ஏர்லைன்ஸ்ல வேலை பாக்குற மாதிரி சொல்றீங்க. ஏங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இல்லங்க, இந்தியன் ரைஸ் மில்ல. இது கூட தெரியாம டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம் சொல்றீங்க. இந்தாங்க நீங்க கொடுத்த 15,000, எண்ணி பாத்துக்கோங்க. பாக்கணும்னா நேர்ல வந்து பாத்துக்கிறேன்னு ஏன் என்ன பாத்து சொல்றீங்க? நான் மாட்டை பாக்க தான வரேன்னு சொன்னேன். இல்ல, என்ன பாக்க வரேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன் சொல்லக்கூடாதா? சொல்வீங்க சொல்வீங்க.
மாட்டை பிடிச்சிட்டு போலான்னு வந்தா வெறுங்கையோட அனுப்புறீங்க. யாரு வெறுங்கையோட அனுப்புறா? நீங்க இங்க இருந்து ஒன்னு எடுத்துட்டு தான் போறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லது நடக்கட்டேன். போடு போடு, நீ எப்படி போட்டாலும் இந்த தடவை சிக்ஸ் தாண்டி. அடி பாப்போம். ஆ போற. இங்க பாறா, பம்புலுக்கு இருக்காண்டே விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க. என்ன பண்றாங்க பாப்போம். போடா. ச்சே, புடுங்க போறா டேய், புடுங்க போறா. இப்ப என்னடா பண்றது? என்னடா விளைய மாட்டறானுங்க. உள்ள புந்து போடா. இப்ப பிறா பாக்கலாம். உங்களால ஒரு காத்து மிஸ் ஆயிடுச்சு. எங்க இருந்து வர்றீங்க? அரிவேலூர்ல இருந்து வர்றான். என்ன பண்றீங்க? ரைஸ் மில்ல வேலை பாக்குறோம். ஆமா, பிரசிடன்ட் வீட்டுல என்ன வேலை? எங்க தவமணிய பாத்துட்டு போவாங்க. வயசு? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. தவமணி எங்க மாடுங்க. பாரு, மாட்டுக்கு தவமணின்னு பேரு வச்சிருக்காங்க, உனக்கும் வச்சிருக்காங்க பாரு. ஆமா, இன்னைக்கு தான் வரையில. ஒரே ஒரு தடவை வந்திருக்கமுங்க. என்ன நீயே பேசிக்கிட்டு இருக்க? அவரு ஒண்ணும் பேச மாட்டாரா? அதான் சொல்றான்ல, இவன் சாப்பிட்டா உனக்கு வந்துருமா? அப்ப வந்த வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுங்க. இனிமே வர மாட்டீங்க? வர்றதா? இனிமே இந்த பக்கத்தை தலை வச்சு கூட படுக்க மாட்டோமுங்க. அப்ப சரி, நீங்க போலாம். செல்வம் தக்காளி வண்டிய போயிட்டே இருக்கட்டும். ஒழுங்கா வேலைய பக்கல போண்டா கட் பண்ணி போடா. யாரு வெறும் கோயோட அனுப்புறா? நீங்க இங்க இருந்து ஒன்னு எடுத்துட்டு தான் போறீங்க. யாரு வெறும் கோயோட அனுப்புறா? நீங்க இங்க இருந்து ஒன்னு எடுத்துட்டு தான் போறீங்க. காதல் இதயம் மாறிச்ச காதல் என்பதா இதயம் மாறிச் செல்வதா? பாதை மறந்து நின்ற பாஷை மறந்து நின்று என்னை மறந்து நின்று உன்னை மணந்து கொண்டே இதுதான் காதலா 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 இதுதான் காதல் என்பதா இதயம் பார்த்தேன்
கலக்கம் பறித்து ஒளிந்து கொண்டாயே. என் பார்வை என் கண்கள் உன் பார்வை என் நெற்றி உன் வேர்வை உனதா எனதா காதல் நமதே நமதா அட உன்னால் இன்னால் பொன்னால் இனி எல்லா நாளும் நன்னாள் உனை என்னிடம் தருவது என்னால் அந்நாள் அன்னாள் என்னாளோ இதுதான் காதல் என்பதா இதயம் மாறி செல்வதா. வெங்கட்டே, ஒரு காபி, ஒரு டீ, ஒரு பால், தண்ணி இல்லாம. சரி. ஏ தள்ளப்பா, மாட்டுக்கிற பைய பள்ளிக்கூட தோரமா அதுக்கிறேன். போனோம்னா கோழி அமைக்கிற மாதிரி அமைச்சிடலாம். இப்படியே பண்ணுங்களா? ஏறா பயமா ஏறா. இங்க சீக்கிரம் வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் போய் பஞ்சு முட்டாய் விட்டுலாம்டா. இந்த வர்றாருல இதய முரளி. ஏய் என்னங்கிட்டே பிரசிடென்ட் பிரசிடென்டா? என்ன உனக்கு யாரா தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாத. என்ன உனக்கு தெரியுமா? அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியலையே. அப்படின்னா யாருப்பா? அதான் ஊராட்சி மன்ற தலைவர் சௌந்தரபாண்டியன். ஊராட்சி மன்ற தலைவர்? ஓ அவரா? இப்படி தெளிவா சொல்றது இல்லையா? ஏய் பைக்க போடுறா. அவர் ஊரை காலி பண்ணி போய் 3 மாசத்துக்கு மேல ஆச்சே. அதான் சொல்றாருல, ஓட்டு ஓட்டு. என்னங்க சொன்னா கேட்க மாட்டியா? கிளம்பு கிளம்பு. ரெண்டு நாள் வந்துட்டு போன போப்பா. வண்டிய விடு விடு. புள்ள வட்டியில படிக்க வையப்பா. காலையில வந்துட்ட சைக்கிளை தூக்கிட்டு பிகர் பாக்குறதுக்கு என்ன பாக்குற?
உயிர் மேல ஆசை இல்லையா? போயா. யோ இத பாரியா, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. உனக்கு எதுவுமே புரியாது, இது எப்படி புரிய போகுது? என்னையா இருக்கு? யோ பேரன் லவ்லி அஞ்சு, கமாம் சோப்பு மூணு, பாடி ஸ்ப்ரே ஒன்னு, கடுகு சீரகம் அதை விடு, ஹேர் கலரிங் டை ஒன்னு, பூரா அழகான பொருளா இருக்கியா? அது புரியாம தானே ஓண்ட கொடுத்துருக்கேன். அத என்ன பையில? அதையும் நீயே பாரு. கொண்டா கொண்டா கொண்டா. ராம் இது என்ன பொம்பளை செருப்பு கையில தூக்கிட்டு அலையிற? இதத்தான் ஒரு வாரம் வச்சுட்டு அலையிறேன். வாழ்க்கை பிரகாசமா எரிய போது எரிய போது எரிய போது. பயம்லாம் படம் ஓட்டிருக்க பாரியா. அங்க இருக்க திருப்பி அனுப்பியும் திரும்ப வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிறியா? குணசிங்கத்தை பத்தி தெரியாது உனக்கு? என்ன பத்தி உங்க எவனுக்கும் தெரியாது. இன்னொரு தடவை வாடி, குணசிங்கத்தை பத்தி தெரிஞ்சு பாப்போம். போடா. ஏமா சட்டைய ஒழுங்கா துவைக்கிறது இல்லையா? அழுக்கா இருக்கு. ஆமா உனக்கு எல்லா வேலையும் நான் தான் பாக்கணும். சரி சரி, ஒரு 500 பணம் இருந்தா கொடு. 5 காசு இல்லப்பா என்கிட்ட. ஆம்பள நீ போய் சம்பாரிச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பியா? என்கிட்ட வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்க. நாங்களும் சம்பாதிப்போம்ல. எப்ப கட்டையில போனதுக்கு அப்புறமா? நம்ம பாலுசாமி மகன் உன் வயசு தானே? இன்னைக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு, மாசம் 15,000 சம்பளம். நம்ம லைன் மேனும் சம்பாதிக்கிறதுக்காக மெட்ராஸுக்கு போனா, நல்லா சம்பாதிக்கிறான், அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறான். சும்மா அதை செஞ்சான்னு சொல்லிட்டு அவன் ஊருக்குள்ளா இல்ல பெரிய வெள்ளக்கார துறை ஊரே இவரை பார்த்து பயப்படுது. துறையோ இல்லையோ என்ன பார்த்தா பயப்படறான் இல்லையா? நேத்து நீ மினி பஸ்ல போகும்போது எந்திரிச்சு இடம் கொடுத்தான் இல்ல? எதுக்கு? குணசிங்க அம்மாங்கிறதுக்காகத்தான். தெரிஞ்சு கேட்டா இது ஒண்ணு சொல்லிடுற. மீனே 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 மீனே, வாழா மீனே, கண்டா மீனே, கழுத்தி மீனே, மீனே 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 மீனே. பாட்டு வருது இல்லையா? பாட்டு வர வேண்டியதே. என்னடா சொன்ன? குடிச்சிங்க நம்மூர்காரன் ஒரு தடிச்சுட்டான். எங்கடா போற? முக்கியமான வேலைமா. ஆமா நாளைக்கு வேலை இல்லையா? உட்கார நேரம், ஒரு வேலைக்கு வரா. ஏண்டா உட செஞ்சு வெட்டியா சுத்துற? அட சும்மா இருப்பா. இந்த புரட்டாண்டி மோவன் சம்பாதிக்கிறதுக்கு பொட்டி தொடச்சு போய் வியாபாரம் சூடு முடிக்க விதத்துல ஏன்பா இப்படி? நீ வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தணுமா இல்ல பஞ்சாயத்தை தொடர்ந்து நடத்தணுமா? முதல்ல பஞ்சாயத்து அப்புறம் வியாபாரம். அது நாகரீகம். ஏன் அவன் அடிச்சீங்க? என்ன தம்பி சைக்கிள் கொண்டு வந்து மோதி என் மீன் எல்லாம் கீழே தள்ளிட்டான். என்னடான்னு கேட்டதுக்கு போட. நீங்களே சொல்லுங்க தம்பி, என் வயசு என்ன, இவன் வயசு என்ன? சரி உங்க வயசு என்ன? 44 தம்பி. 44 வயசு ஆகுதுங்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி தலையும் இல்லாம வாழும் இல்லாம மொட்டையா அடிச்சான் இடிச்சான்னு சொன்னா எனக்கு எப்படியா புரியும்? புரியுற மாதிரி முதல்ல தான் சொன்னேன். எங்க ஊருக்கு முதல்லங்கிறது சேட்டக்காரப்பட்டி போடுதான். அங்கிருந்து சொல்லுங்க. அங்கிருந்து எதுக்குப்பா சொல்லணும்? அங்கிருந்து சொன்னாதானே உள்ள என்ன இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சு உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்ல முடியும். சரிப்பா, சேட்டக்காரப்பட்டி ரோட தாண்டி சி போட தாண்டி ஊருக்குள்ள வர்றப்போ ஒரு பெரியவரு சக்கரவழி கிழங்கான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன் மீனியான்ட்டு. மீனு மீனு வாழ மீனு கெண்ட மீனு கெளுத்தி மீனு கத்துக்கிட்டே ஊருக்குள்ள வந்தேன். அப்ப ஒரு அம்மா கெளுத்தி ஒரு கிலோ என்ன விலைன்னு கேட்டுச்சு. நான் 80 ரூபான்னு, கெண்ட கேட்டுச்சு 50 ரூபான்னு. அதுக்கு அந்த அம்மா ஒரே கம்மாயில பிடிச்ச மீனுக்கு கெளுத்திக்கு 80 கெண்டைக்கு 50 சரியான்னு கேட்டுச்சு. உங்க வீட்டுக்காரரும் நீங்களும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க, அவர் வேட்டி கட்டுறாரு, நீங்க புடவை கட்டுறீங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, அவர் ஆம்பளை நான் பொம்பளைன்னு சொல்லிச்சு. அதே மாதிரிதாமா, ஒரே கம்மாயில பிடிச்சாலும் கெளுத்தி மீன் ஆம்பளை மீன், கெண்ட மீன் பொம்பளை மீன். வணக்கம் மாசு, வாங்க வாங்க. வணக்கம். என்ன செய்யுங்க, என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை டீல் பண்ணிட்டு இருக்கேன், வந்து உட்காருங்க. அது என்ன மாசே? மாவட்ட செயலாளர் ஆகிறதுக்கு ஆசைப்படும் ஒருத்தர். ஓ மாசே வந்திருக்காருல்ல ஆரம்பி. அதான் தம்பி, அந்த பொம்பளை கிட்ட பொம்பளை மீனுக்கும் ஆம்பளை மீனுக்கும் விலை வித்தியாசம் சொல்லிட்டு சமுதாய கூடத்தை தாண்டி வந்தனா? 44 வயசாதுங்கிற மாசே கொடுக்கற மரியாதை அது. மோல் தம்பி எங்க சேட்டக்காரம்பட்டி போர்டுல இருந்தா? ம், சேட்டக்காரம்பட்டி போர்டை தாண்டி ஊருக்குள்ள வந்தனா அங்க ஒரு பெரியவர் சக்கர வழி கிழங்கான்னு கேட்டாரு. அதான் கெண்ட மீன் பொம்பளை மீன் கெளுத்தி மீன் ஆம்பளை மீன் சொன்ன.
வணக்கம் ஓசே. வணக்கம் குடிசிங்க. எதையா ஓசே? உண்டிய செயலாளரா ஆகிறதுக்கு ஆசைப்படுற ஒருத்தையா? அப்படியா? ஓசே வந்திருக்காருல, முதல்ல இருந்து ஆரம்பியா. அறிங்கிறதே இல்லையா? பாதியில இருந்து சொல்ற, மாசேக்கு முதல்ல சொன்ன, இப்ப நம்ம ஓசேக்கு முதல்ல சொல்லியா? சரியா கவனிக்கல, முதல்ல சொல்ல. இந்த சேட்டக்காரன் பட்டியல சின்னவங்க பெரியவங்க பாகுபாடலாம் இல்ல, யார் மேல கைய வச்சாலும் இந்த குணசிங்கத்தோட தீர்ப்பு இதுதான். ஓ, கரெக்டான தீர்ப்பு குணசிங்க. ஐயோ, அப்ப இப்ப எல்லாம் அடிக்கடி போக ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லு. நேரம் இல்லடா, இருந்துச்சுன்னா அங்கேயே படுத்து கிடப்பேன். அப்ப நேத்தும் போனியா? நேத்து என்ன, நீ காலையில கூட போயிட்டு தான் வரேன். நீங்க வாடி, உங்க காதல நல்லா ரீல் சுத்துறேன். என்னடா சுப்பு, மாமியார் வீட்டுல குடிச்ச டீ ஏனும் நாக்குல தேன் மாதிரி நிக்குது. என்னது, மாமியார் வீட்டுல டீயா குடிச்சியா? நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அப்ப நீங்க அந்த பொண்ணு தான் தனியா இருந்திருக்கிய? என்னடா நடந்துச்சு? பாரு சுப்பு, இதுதான் இந்த கைதான், இதுனா இது அவ. அப்படியா, நேர சொல்றா? ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் நிக்கிறோம்டா. அவ என்ன பாக்குறா, நான் அவளை பாக்குறேன். பத்தே இருந்தவ மெல்ல நடந்து பக்கத்துல. அப்புறம் நானும் நடந்து முன்னாடி போனோம்டா. போய் இப்ப இங்க இருந்த நாங்க இங்க வந்து நிக்கிறோம்டா. எனக்கு வேர்வையா ஊத்துதுடா. ஊத்தாதோ பின்ன. இந்த விரல் இருக்கடா, இது அவ மூக்குடா. இந்த விரல் இருக்கடா, இது ஏன் மூக்குடா. இங்க இருந்த நாங்க இங்க வந்துட்டோம்டா. வந்தே ஏன் உதடும், அவ உதடும் உரசுறதுக்கு ஒரு நூறு இடைவெளி தான பாக்கி. ரெண்டு உதடு உரசுறதுக்கு இவ்வளவு முன்னாடி வந்துச்சுடா. அதுக்கு மேல போடா. பக்கத்துல வருது, பக்கத்துல வருது, கத்துல வந்துருச்சுடா. வீல்லு குழந்தை கத்திருச்சு. எப்படா குழந்தை கத்துனது? அதோட அக்கா குழந்தைடா. அட, அங்க போயாடா குழந்தை கத்தனே. நானா இருந்தா அந்த குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சே இருப்பான்டா. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனிமே எப்படா வரப்போது? வாடா வேலையா பாப்பான். வரும்டா, வராமலையா போயிடும். அடே, வந்துருச்சுடா. எங்கடா வந்துச்சு? அங்க பாரு, பக்கத்துல வந்து அவங்களே ஒரு கலர், அவங்களுக்கு ஒரு கலரா. போய் ரெண்டு கலர் வாங்கிக்குவா. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, எங்க ஊரும் இல்ல, ஆள் இல்ல. அதான் இங்க அடிச்சுட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல. ஏ சுப்பு, மாமிசன் பெல்ட் ஏத்துறா. ஏத்திடுவான். மாட்டியே என் பெல்ட் கண்டு வச்சான். என்னடா மாமிஷனுக்கு போயிட்டீங்க? பக்கத்து ஊர்ல இருந்து வெயில கூட கூட இல்லாம வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அரைச்சு அனுப்பிச்சிடலாம். ஓனர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தாண்டா. என்ன கரண்ட் போயிருச்சு, எல்லாரும் போயிட்டு 4 மணிக்கு வாங்க. சந்தோஷம் தானடா, சந்தோஷம் தானே. பண்ணுங்கடா, பண்ணுங்க. என்னங்க, கரண்ட் 4 மணிக்கு தான் வருங்கிறாரு. அப்போ என் மாவு பாதிலே நிக்குதே. இருங்க, மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கரண்ட் வந்து அடிச்சுட்டு போலாம். ஐயோ, அவ்வளவுதான், எங்க அம்மா என்ன தொலைச்சே போட்டுடுவாங்க. எங்க மாவை விட்டுட்டு போறீங்க? நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். தப்பிட்டா எதிரா மீனா. Thank you.
வாங்கிக்கிறேன்னு சொன்னல, இங்க போனே கரண்ட் வந்துருச்சு. அதுக்காக இவ்வளவு வேகமாவ வரணும் பாருங்க எப்படி வேர்க்குதுன்னு. இந்தங்க தொடச்சுக்குங்க. பரவாயில்லங்க, நான் கையே தொடச்சுக்கிறேன். அப்பனா என்னங்க இவ்வளவு தூரம் வந்து எதுவுமே பேசாம போறீங்க? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, நீங்க தான் ஏதாவது பேசணும். நீங்க தான் நிறைய பேசுவீங்களே. அப்ப என் மனசுக்குள்ள யாரும் இல்ல, இப்ப ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பாடா படுத்துறாரு. உங்களுக்கு பரவாயில்லங்க, எனக்குள்ள ஒரு பொண்ணு இருந்துட்டு கொள்ளுதுங்க, மனச திங்கிறாங்க, எப்பவுமே கூட ஏற்கனும் போல இருக்குதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, காதலிக்கிற எல்லாருக்கும் தான் நடக்கும். இதுல என்னடி இருக்குதுன்னு.
இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஏய், என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க, ஏதாவது பேசு. நான் என்ன பேசுறதுனே தெரியல, ஆனா நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல. நானே இப்பதான் யோசிக்கிறேன். பதவிக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், பணத்துக்கு செங்கல் சூழல், நீனா உங்க அப்பாக்கு அவ்வளவு உசுறு. உங்க அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாலும் உனக்குதான் இன்னும் துடிதுடிச்சு போயிருவாங்க. இப்படி பாசமான குடும்பத்தை தாண்டி ஒத்த வீடு, அப்பா ரைஸ் மில் வளர்ந்துட்டு இருக்கு, என்ன காதலிச்சு நினைக்கிறியா? ஏய், நான் அதுக்காக சொல்லலடா. எல்லா உறவுகளும் ஒவ்வொரு காலகட்டத்துல விலகி போயிடும், ஆனா எப்பவும் கூட வருது காதல் மட்டும்தான். குணசிங்க, சாத்தியாவதுரை, நமக்கு பயந்துகிட்டு பொண்ணு அவன் இடத்துக்கு வரச்சானா? மேட்ரு முத்துது நில்லு. என்ன கருத்து, எங்க போயிட்டு வர? கரட்டுப்பட்டிக்கு போய் மாவு அரைச்சிட்டு வரேன். நம்ம ஊர்ல மாவு சின்ன இல்லையா? கரண்ட் இல்ல. நைசா தாண்டா அரைச்சிருக்கீங்க, போ போ. எவனையும் அடிச்சிட்டு தான் பேசுவோம், இவனை பேசிட்டு அடிக்காம விட்டு தப்பா போச்சுடா. என்னடா பண்றது, வெளியில போட்டு உடச்சிருமா? வேணாண்டா. ஏ, கார்த்தி பிரசிடென்ட் பொண்ணுங்கிறதுக்காகவா? இல்லடா, அது நம்ம ஊர் பொண்ணுங்கிறதுனாலதான். அழாதையா, என்ன பேராண்டி? தாத்தா காணும் அழுகிறியா? அதான் தாத்தா வந்துட்டேன்ல. என்ன தெரியலீங்க, விடாம அழுதுகிட்டு இருக்கான். ஏண்டி, உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு பாத்தியா? கை மருந்து கூட கொடுத்தேன், அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறானே ராஜல்ல. அழாதையா, அழாத பாத்தீங்களா எப்ப வரானே? ஏண்டி, ஒரே அடியா வழக்கு வச்ச பிறகு வர வேண்டிதானே? மாவரச்சுக்கு இவ்வளவு நேரமா? என்ன பண்றது, கரண்ட் இல்ல. இல்ல, கையில நிக்காம அழுதுகிட்டு இருக்கான். நான் இவனை பாக்குறதா, உங்க அப்பாக்கு சோறு போடுறத பாக்குறதா? வேணா வேணா, நான் இவனை பாத்துக்கிறேன், நீ உங்க அப்பாக்கு சோறு போடு. காலையில மாப்பிள்ள போன் பண்ணிருந்தாருமா, அடுத்த மாசம் துபாயில இருந்து ஊருக்கு வராராம். அக்கா வேற தவறி வருஷம் முடிய போகுது, அவரையும் அப்படியே விட்டுற முடியாது. பையனை பாத்துக்கிறதுக்கும் ஒரு துணை வேணும்ல. என்ன கமலம், சொல்றது கேக்குதா? மறுபடியும் அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஆமாப்பா. அவர் வந்து என்கிட்ட வேற யாரையாவது கட்டுறதுக்கு பதிலா நம்ம கார்த்தியே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா என்னம்மா பண்றது? கார்த்தி, அப்பா, நீ என்னமா சொல்ற? என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? நீயே தீபாவளி பொங்கலுக்கு தான் குளிப்ப, நீ எப்படி வீட்டை சுத்தம் பண்ணுவியா? படிக்கிற வயசுல படிக்காம விட்டுட்டு இப்ப படிக்கிறாரு, உளுந்து உளுந்து. நானா படிச்சுக்கிட்டே இருக்கேன், பொம்மை தானே பார்த்தேன், ஏன் இப்படி கோவப்படுற? பாத்து போடியா, டஸ் பறக்குது இல்ல. இந்த சின்ன வீட்லயே இவ்வளவு தூசி அண்டை விட்டு இருக்க, பங்களாவெல்லாம் கட்டிந்தேன்னு வச்சுக்க, பேயே வந்து அண்டி இருக்கான். ஓ, சட்டையை நல்லா நோண்டி பாரு, ஏதாவது காசு இருந்தா கட்டிங் போடலாம். என்னது ராம்சே பாத்தியா, நான் சொன்ன மாதிரி பொண்ண வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துட்டேன், எனக்கு சொல்லவே இல்ல. நானே இப்பதான் பாக்குறேன். யோ, உன் மருமக சிவகாசி கலண்டர்ல பாக்குற மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. அடி அடி அடி. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூஞ்சியில சந்தோஷத்தை பாக்குறேன். என்னது மரும ஒரு சந்தோஷத்துல முனை எது வாழதுன்னு தெரியாம பீடிய பத்த வச்சுக்கிட்டு இருக்க? மருமக இல்லையா, மகையா? யோ, இந்த பிள்ளைக்காவது ஆடு கோழின்னு அடிச்சு போடியா, புளிக்கிழம்ப வச்சு போட்டு ஆளை காலி பண்ணி விட்டுறாத. என்ன தைரியம் தான் அப்படி சொல்லிருப்பான்? அவனை நம்ம ஊருக்குள்ள பார்த்த அன்னைக்கே பல்ல உடச்சிருக்கணும்டா. இன்னைக்கு வரட்டும், சேட்டை கரம்பட்டி போடு, கீழே புதைச்சிருவோம். புதைச்சிருவோம். ஏ, வரண்டா. All right.
நம்ம ஊர்ல வந்து நம்மளே அடிச்சுட்டு போயிட்டோம்டா. நம்ம மாசே ஓசை வேற பாத்துட்டாங்களடா. உள்ள போய் உட்காரியா. என்ன கை கராட்ட ஆடுது பத்த வையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? மருமக வரப்போகுது, இனிமேல் கால மேல கலை போட்டு என்ன பிரியாணியா சாப்பிட்டு தூங்க வேண்டிதான். யோ செல்வராசு, கல்யாணத்துக்கு பெரிய பந்தலா போட்டு அலறமே பத்து குழா கட்டி லாண்ட் ஆடலாம் மீறி. ஆமா, ஆட்டுக்கறி பிரியாணி ஆக்கி ஊருக்கெல்லாம் போடுமியா? சரி சரி, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? யோ கடன் வாங்க மொய் வருதுல்ல, கடன் அடப்பா. யோ நீ பயங்கர கிரிமினல்யா. அடுத்து ஒன்னு வருது, யாரையா புரோக்கர். யோ என்ன, ஊர்லயும் புரோக்கரு பார்லயும் புரோக்கரு. உனக்குண்ணா நீங்க கட்டிங்க, நாங்களே ஒரு குவார்டர் வாங்கி ஆளு கட்டிங் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் பாயா. புடி கூண்டுக்குள்ள வெள்ளாடா வந்து மாட்டிக்கிட்டா புரோக்கரு, சீக்கிரம் போயிடு. எல்லாத்துக்கும் வந்தாண்டா காரணம். ஏய் வாடா, நீ வந்து மாட்டை வித்து கொடுத்ததுனால தானே அவன் வந்து என் சட்டையை பிடிச்சான். என்ன எதுக்கு அடிக்கிற? அவ அப்ப இங்க இருக்கா, அவனை போய் அடி. கடையில காபி போட்டு வாங்கப்பா. சாப்பிடல, உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சாப்பாடு வேணாம். வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்கார கேக்குறியா? இப்படி என் நேரம் ஊர்த்துட்டே இருந்தா பின்ன உடம்புக்கு வராம. ரொம்ப முடியலனா வேணா ஆஸ்பத்திரி போமா. என்ன பதிலே காணோம் கேக்குறேன்ல? ஒண்ணுமில்ல பேச படுறா. பகல்ல ஊர் சுத்துறது, ராத்திரி பூரா இரும்புறது, இப்ப உடம்புல எப்படி இருக்கு? பரவாயில்ல. அங்க இங்கன்னு சுத்தாம ஒழுங்கா வீட்டுல இருக்கணும், புரியுதா? என்ன பண்ணே, அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லதானே இருக்காரு? என்னடா சுத்தம் வீட்டு பயிலா இருக்க, ராத்திரி ஒயின் சாப்பிடல, தேட்டக்காரம்பட்டு பயிர்களுக்கும் உங்க அப்பனுக்கும் பெரிய சண்டையாயி மண்டையை உடைச்சிட்டாங்க. நாளில் போய் உடைச்சி விட்டேன். என்ன சொல்றீங்க? உங்க அப்பா எதுவும் சொல்லலையா? மெயினா பண்றேன் மெயினா பண்றேன்னு அப்பனை அறிவாங்க கொடுத்துடா, நல்ல புள்ளடா. Oh!
நீ சொல்லல நானும் சொல்லல வேற ஆரியா சொல்லிருப்பா அவன் வேற கோமா கிளம்பி போயிருக்கான் ஏதாச்சும் என்ன பண்றது எனக்கு ஒண்ணு நொய்யு நொய்யின்னு ஏன் பதற தள்ளி போயிருச்சு ஆனா கோடி சீக்கிரம் நினைக்கிறோம் நடந்து விழுந்துட்டாருங்க பெரிய மனுஷன் கூட பாக்காம அந்த மூணு பேரும் இவர் மேல பாஞ்சு இங்க பாருங்க இங்க பாருங்க அடிச்சு மண்டகண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னா மயம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அடிச்ச மூணு பேரையும் வரிஞ்சு கட்டிட்டு இவர் மைய திருப்பி அடிச்சு போட்டாருங்க அப்படியா கிளம்புடா என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் வந்து அடிச்சுட்டு போறா அவர் மகன் தப்புதாங்க அவனுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதுக்காக தலையெடுத்து போடுவேன்னு அருவாள கொடுத்துட்டு வந்தா பெத்தவர் எப்படிங்க நிம்மதியா தூங்குவாரு சாப்பிடுவாரு சோமா அவங்க எங்கன்னு பாரு அவங்க நேரம் எங்க இறங்கிட்ட ஏழை எப்படி இருக்காங்க நீ பாட்டுக்கு அசலூருக்கு போய் அருவா கொடுத்துட்டு வந்திருக்க பிரச்சனைங்கிறதுனாலதான் அருவா கொடுத்துட்டு வந்தோம் சரி மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்ப காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போச்சு என்னடா சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமா என்ன பிரச்சனை காரணமா நாலு வராம பஞ்சாயத்து பேசினா அவன வர சொல்லுங்க அதான் நான் வந்திருக்கேன்ல இங்க என்ன எலெக்ஷன் நடக்குது மகன் வரானா அப்ப வந்து ஓட்டு கேக்க அவன் மகன் வர சொல்லியா பிரச்சனை பண்ண ஆளுகளே மன்னிப்பு கேக்குறேன்னு வந்து நின்னுட்டு இருக்காங்க நீ அவனா வர சொல்லிட்டு இருக்க இவரெல்லாம் ஒரு ஆளு இவருக்கும் எனக்கும் பிரச்சனையா நல்லா காமெடி பண்றீங்க பிரச்சனையே எனக்கும் அவனுக்கும் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து சொல்றேன் அவனை வர சொல்லுங்க அவங்க பையனை வர சொல்லுங்க போன போட்டு கூப்பியா அண்ணே உங்க செல்போனை கொஞ்சம் கொடுங்க ஹலோ பழனிட்ட கொஞ்சம் கொடுங்க பழனி செல்வராஜ் என்ன பழனி கேட்டக்கரம்பட்டி பிரசிடென்ட் விட்டு உடனே வா உங்களை யாருங்க போச இப்பயாவது நான் சொல்றத கேள்றா வாடா
வந்துட்டேன் உண்மை. இப்படி நில்லு. என்ன குணசிங்கம், பையனை வர சொன்ன வந்துட்டாப்ல, இப்ப என்ன சொல்ற? அவன் இப்பதானே வந்தான், நாங்க இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம்ல. ஏய் வீம்பு பண்ணாம சொல்ற, முழுசா சொல்லட்டுமா இல்ல பாதியிலே ஆரம்பிக்கட்டுமா? அது என்ன பாதி, முழுசாவே சொல்ற? முழுசா சொன்னா தாங்க மாட்டீங்க, பரவாயில்லையா? என்னடா பூச்சாண்டி காட்டுற, சொல்ற. சொல்லிடுவேன். சொல்லு. சொல்லவா? ஏய் சொல்ற. ஆடா சொல்லப்பா, என்ன பொய்யா சொல்ல போற, நடந்த உண்மையை தானே சொல்ல போற. சரி சொல்லிடுறேன், பாத்துக்குங்கப்பா பாத்துக்குங்க, எல்லாரும் நல்லா பாத்துக்குங்க. இந்த விரல் இல்ல விரல், இதோட நுனிய மிதிச்சிட்டங்க அவன். இங்க இருக்கிறவன் எல்லாம் வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் நினைச்சிட்டியா? காலை மிதிச்சுட்டான் கைய மிதிச்சுட்டாங்கிற உண்மையா இல்லையான்னு அவனையே கேளுங்க. தம்பி கைய குடுத்துட்டு மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ஏன்பா மன்னிப்பு கேக்குறதுனால மட்டும் நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். பிரச்சனை ஏதோ முடிட்டு கைய குடுத்துடா. அத சொல்லு. மன்னிப்பு குடுத்துட்டு குடுக்க வந்த கைய வெட்டிடுவோம், பரவாயில்லையா? முதல்ல மனசுல மதிக்க கத்துக்குங்கப்பா. இங்க பாரு, வெட்டி வீரப்போ வாழ்க்கைக்கு உதவாது, வீதியில கொண்டு போய் விட்டுரும். உங்க பிரச்சனையா ஊர் பிரச்சனை ஆக்கிடுவாங்க போல இருக்கப்பா. நீ அந்த ஊருக்கு போக கூடாது, அவன் இந்த ஊருக்கு வரக்கூடாது. மீறி வந்தா அதான் சொல்றல, அவன் வரமாட்டான். ஒருவேளை வந்துட்டான் வச்சுக்கோங்க. நீ என்ன சொல்றியோ அதான் தண்டனை, உனக்கு நானே சப்போர்ட். போப்பா நடங்க நடங்க, போயிட்டு வரணும். கோவப்படாதப்பா, உங்க அப்பா பத்து பிள்ளையா பத்து வச்சிருக்காரு, ஒன்னு இல்லன்னா இன்னும் இருக்கு நினைக்கிறதுக்கு கருவேப்பில குத்து மாதிரி உனைய மட்டும்தானப்பா பத்து வச்சிருக்காரு. நல்லா மண்டையில வரைக்குமே சொல்லுங்கண்ணே. இப்பவே கோபத்தை கட்டுப்படுத்து பழனி, இல்லைன்னா வருங்காலத்துல அதுவே பெரிய நோயில கொண்டு போய்கிட்டுப்பா. விடுங்க ஐயா, பழனி என்ன சின்ன பிள்ளையா, அதெல்லாம் தெரியுமே அவனுக்கு. கண்டதை நினைச்சுக்கிட்டு இருக்காம மில்லுக்கு போய் வேலையை பார்ப்போம். கிடையாது இனிமே அவன் ஊருக்குள்ள வந்தான், கட்டி வச்சு வதைக்கணும்டா. அவன வெட்டாம விட கூடாதுடா. அவனை துண்டு துண்டா கூறு போட்டு குறியல் அனுப்பணும்டா. நான் தான் அனுப்புவேன். எந்த நேரத்துல எங்க வந்து படுத்து கிடக்குறானுங்க பாரு. ஏன்டா இப்படி பண்றீங்க, எந்திரிச்சு வாங்கடா வீட்டுக்கு போலாம். எதுக்கு இங்க வந்த? போ வரேன். வாடாங்கறல்ல இப்ப போறியா இல்லையா? நான் சொல்றத கேட்டிருந்தா இப்படி ஏன்டா கண்டவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்க போற? எந்த நேரத்துல உன பெத்தனும் கணக்க வச்சுக்கிட்டே இருக்க. அந்த மனுஷன் போனப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். இதுக்கு தாண்டா பழனினா எந்த பொண்ணையும் காதலிக்கிறது? காதல்தான் பாரு. எதுக்கு? அப்ப ஆத்தா சொந்தக்காரன் ஜாதிக்காரன் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கா? அதுக்கு காதலிக்கான முறையா பார்த்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம்ல? அங்கேயும் ஒரு பிள்ளை தானே வருது. எப்படி கரெக்டா சொன்னா, நான் ரஷ்யாவில ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு, தெரியாதனமா இந்த ஓட்ட ரைஸ் மில்ல தூக்கி போட்டாங்க. என்னடா ராஜா மந்திரின்னு படம் ஓட்டுற? ஒண்ணு இல்லண்ணே, அந்த காலத்துல ராஜா ஆட்சி இருந்துச்சுன்னா ஒழுங்கா சம்பளம் கொடுக்காதவன எல்லாம் நாடு கடத்திடுவாங்களாம்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் நாடு கடத்திடுவாங்க செய்தி உனக்கு தெரியுமா? பேச்ச குறைச்சிட்டு வேலைய பாரு. ஹலோ பழனி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரமாவது மெல்ல ஓட விடுமா? 24 மணி நேரமும் போனே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்லங்க முக்கியமான விஷயம். என்னமா முக்கியமான விஷயம்? கரண்ட் இருக்கிறதே கொஞ்ச நேரம், அத போன் பண்ணி காலி பண்ணிடுற. மெல்லு விளங்கும்டா. ஹலோ. ஆமா என்ன, நீ நேத்து பஞ்சாயத்துல ஓவரா சொல்ற? அப்ப அவன் பண்ணது மட்டும் சரியா? அதுக்காக அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லையா? இதை சொல்லத்தான் போன் பண்ணியா? இல்ல உன்னதான் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் போன் பண்ண. ஆமா வழக்கம் போல உனக்கு வீட்டுல வேலை இல்லையா? வேலை இருக்கு, ஆனா வீட்டுலதான் யாரும் இல்ல. ஓ அப்படியா?
என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? முன்னாடி இருந்த மரியாதை இல்ல சிங்க. மாட்டுக்கிற பையன் நம்ம மானசை வாங்கி இங்க கூட சின்ன பண்ண மாட்டி போயிட்டானே. ஒண்ணும் கவலைப்படாத, மறுபடியும் கூட ஏத்திருவோம்டா. சீக்கிரம் ஏத்துங்க சிங்க, இல்லைன்னா ஊருக்குல இருக்க முடியாது. மாட்டேனா கட்டிடுவேன், இருந்தாலும் பயமா இருக்கு. நான் இருக்கும்போது என்ன பயம்? நீ இருக்கிறதா பயம். கண்ணுக்குள்ளதி குடுத்ததென்னவோ இந்த தாமரைக்கு வேறு கோலம் வெட்டவோ தாமரைக்கு விடுமுறை சொல்லவோ எனக்கு கரை வெட்டி இல ஒட்டவோ அடி வட்டி காசு வட்டி காசு வரவா ஓ குட்டி குட்டி சொப்பரத்தில் வரவா குள்ளதி குடிச்சதென்னவோ இந்த தாமரைக்கு வேறு கோலம் வெட்டவோ தாமணிக்கு விடுமுறை சொல்லவோ எனக்கு கரை வெட்டி இல ஒட்டவோ நடக்கும் நேரமா சுடு விரல்கள் ஒரு பெண்மை அறி
பிடிச்சது என்னவோ இந்த தாமரைக்கு வேறு குளம் பெட்டப்போ அவனுக்கு விடுமுறை சொல்லவோ அடிபட்டு காசு வட்டி காசு வரவா குட்டி குட்டி சொப்பனத்தில் வரவா தனியாவே தூங்குறதுல தெரியுமா? ஏன் பக்கத்துல நானும் தூங்குறேனா? நீ மட்டுமா தூங்குற, பக்கத்துல பையன் தான் தூங்குறான். பையனா? பொண்ணுதானே? பொண்ணா? ஐயோ கஷ்டம், பையனா? அதெல்லாம் இல்ல, பொண்ணுதான். அது உன்ன மாதிரி லைட்டா கருப்பா இல்லாம என்ன மாதிரி திக்கு செவப்பா. என்ன மாதிரி லைட்டா கருப்பு தான். கருப்பெல்லாம் இல்ல, செவப்புதான். காட்டி குழந்தை கருப்பாவும் பிறக்காது செவப்பாவும் பிறக்காது. இந்த வேட்டி மாதிரி வெள்ளையா பிறக்க போகுது. இப்ப போறியா இல்லையா? இரு இரு. சரி, கலரை பத்தி சொல்லிட்ட, பேர் என்ன வைக்கலாம்? பேரு என் பாட்டி பேரு தான். என் பாட்டி பேரு தான் வைக்கணும். பத்தாம் தெரியல கடல போட்டு உட்காந்துருக்காங்க, அதுவும் வருத்த கடலை. காத்தி அப்பா இல்லையா? இல்ல, சித்தி வீட்டுல விசேஷம், அதுக்காக போயிருக்காங்க. அதான் உனக்கு விசேஷமா இருக்கோ. சரி குடிக்க தண்ணி கொண்டு வரியா? அவன் கீழே வரானா இல்ல நம்ம மேல போறோமா? நம்ம மேல போறோமா? நடத்துறேன் வந்திருக்க வரல வரல வந்திருக்க வரல அப்புறமா வரல அப்புறமா வரல. ஆக இந்த மாசத்துல நீ 12 நாள் தான் வந்திருக்க. அதுல என்னைய மாதிரி வந்து வேலை செய்யாம ஊர் சுத்திருக்க. இந்தப்பா இனிமே உன் சொந்த வேலையே பாருப்பா. என்னன்னு இது? 1000 ரூபாய் அதிகமாவே கொடுத்துருக்கேன். என்னன்னு? நான் சம்பளம் உயர்த்தி கேட்டதுக்கு அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிய. வாடா கருவாட்டு வேலை உனக்கும் சேர்த்துதான். இன்னைக்கு தானே உங்க மனசு நிறைஞ்சு இவ்வளவு பணம் தர்றிய. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, இனிமே உங்களை வச்சு மேய்க்க முடியாது. போங்க போங்க. உனக்கே இவனை விட்டா ஒரு நல்ல ஓனர் கிடைப்பான், எனக்கு இவனை விட்டா ஒரு இழிச்சவாயம் ஓனர் கிடைப்பானாடா? ரொம்ப கஷ்டம்டா. உன்னைய ஓனர் வேலைய விட்டு தூக்குனா ஒரு நியாயம் இருக்கு. என்ன எதுக்குடா வேலைய விட்டு தூக்குனா? உன் காலை தூக்கேன் சொல்றேன். காலையா? காலை தானே தூக்க சொன்ன. பெருப்பேன்டா கூட ஓடுது. இப்படிதாண்டி என்ன தூக்குனாலும் நீ என் கூட வந்துதாண்டி ஆகணும். எப்படி இப்படி பேச கத்துக்கிட்ட? எல்லாம் அந்த டீச்சர் புள்ள குடுக்கற ட்ரைனிங் தான் நினைக்கிற. நல்லா கோயம்புத்தூர்ல மிஷின் வாங்க போனப்ப அங்க வேலை இருக்குன்னு சொன்னா இல்ல, அங்க போக வேண்டியதானே? அவ்வளவு தூரம்லாம் போய் வேலை பார்க்க விருப்பம் இல்லடா. எப்படி விருப்பம் இருக்க? நீ விரும்புற பொண்ணுதான் இங்க இருக்குல்ல. அப்படிலாம் இல்லடா, ஒரு போன் பண்ணா போதும், பேசிட போறோம். எங்க அப்பாவை தனியா விட்டுனால இருக்க முடியாதடா. என்ன விட்டா அவருக்கு வேற யாரா இருக்கா? அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், ரெண்டுமே சரிதான்.
நீ வேற வேலை விட்டு வந்துட்ட. கண்டவனை பார்த்து பயந்து பயந்து பேச வேண்டியது இருக்கு. இதுல உன் அப்பா வேற என்னாலதான் வேலை போச்சுன்னு திட்ட மாட்டாரா? என் அப்பாவுக்கு நம்ம விஷயமே தெரியாது. அவரு வந்து உன்னை திட்ட போறாரா என்ன? ஐயோ, கிரகம் காட்டு வழியா வருது. நீ முதல்ல போ. என்ன காத்தி, செயின் தானா கலண்டதா இல்ல கலட்டி சரி பண்றியா? ஏய், உனக்கு வேற வேலை இல்லையா? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? போடா திருட்டு நாய. நான் நாய் தான், ஆனா திருட்ட கண்டுபிடிக்கிற நாய். நடத்து நடத்து. அந்த போயிட்டா இனிமே அவனுங்களும் வந்துடுவாங்க. நீ போ. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஏய், புடிங்கடா. நடந்திருக்கு சொல்லவே இல்லையடா. உனக்கு ஒண்ணுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இப்ப சொல்ற எல்லா விஷயத்தையும் நல்லா கடந்த மனுஷனை படுக்க வச்சு போட்டு. ஐயோ, அவனை ஏத்திட்டீங்க இருக்க. இல்ல, நீ குடுக்குற இடம் கையில கால அடிச்சதோட விட்டாங்க. உன்னை எல்லாம் மண்டையா புண்டாதான் சொன்ன விடிக்காப்ப. இந்த இவர் தான் சார், நடந்ததை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியா. என் புள்ள நல்லவங்க, ஆனா சேர்க்க சரியில்லைங்க. கொலை கொல்லன்னெல்லாம் போக மாட்டாங்க. ஏய், அவன் எங்கன்னு சொல்லு. நல்லவனா கெட்டவனான்னு நாங்க சொல்றோம். ஐயோ, அவன் வீடு தங்கி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏன் வருது? அப்போ அவன் இங்க இல்ல. இல்லங்கய்யா, நீங்களா இருந்துமா இப்படி? இல்ல, பஞ்சாயத்து எல்லாம் பேசி பார்த்தாச்சு. அவன் ஏதோ புத்தி கட்டு அலையறாங்க. வயசானவங்க கூட பாக்காம எரிக்க பாத்துருக்கான். அவனுக்கு அவரு மேல எல்லாம் கோவம் இல்லங்க, அவரு புள்ள மேலதான் கோவம். பாத்துக்குங்க, தப்பு பண்றான். பாத்துக்கறேங்க. ஊருக்குள்ள போயிட்டு எல்லாரும் தான் சேர்ப்ப.
ஆட்டுக்கால் சூப் வச்சு கொண்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு குடி, உடம்பு எல்லாம் சரியா? என்னயா புதுசா சூப் ஜிப்பாலா? ஆமையா, நேத்து ராத்திரியே போன் வந்துருச்சு, கிளம்பிட வேண்டிய. என்ன சொல்ற? பின்ன அதே கம்பெனி நல்ல சம்பளம், ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு வந்துடலாம். திடீர்னு இன்னையா ராத்திரியானா பொண்டாட்டிக்கும் காலையிலான இந்த ஊர்க்காரங்களுக்கு என்னால பதில் சொல்லவே முடியலையா? அந்த அவரையும் பத்தியா வேலை இல்லாத வெட்டி பயன் சொல்றாங்க. நம்மதான் வீட்டுல வேலை இல்லாம ஒரு நாள் கூட வெட்டித்தனமா இருந்தது இல்லையே, அதை சொல்ல வர்றேன். புரியறவனுக்கு புரிஞ்சா ஓகே. நான் வந்த அன்னைக்குதான் எப்பன்னே வந்தீங்க எப்பன்னே வந்தீங்கன்னு கேட்டாங்க. செண்டு பாட்டு எல்லாம் தீந்துருச்சா, எப்ப கிளம்புறீங்க நொன்னேங்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, நீ கூட என்னை மதிக்க மாட்டேன். அதே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சூப் ஆறி போகும் குடி. என்னையா இந்த நிலைமையில என்ன விட்டுட்டு போறேங்கிற? எனக்கு இருக்க ஆறு, நீ மட்டும் தானே? உனக்குத்தான் உன் மகன் இருக்கேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன், அவன் பார்த்தாதான் நீ பாத்த இல்ல. யார் வர்றா தெரியுமா? யாரியா? எந்திரிச்சு பாரியா, உன் மக வருது. என்ன சொல்ற? அத்தையா மருமக வருது. மாமா கைய எப்படி இருக்கு? பரவாயில்ல, சீக்கிரமா அண்ணன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆஹா, சிங்கப்பூர்ல இப்படி கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா ஊசி போடுவாங்க, ஆஸ்பத்திரி போவாங்க. இங்கதான் கோயிலுக்கு போறீங்க. பல்லே யார் வந்திருக்கான் வந்து பாரு. அவனு குடுமா, அவன் பூசிக்கட்டும். வாங்கி பூசிக்க குடுமா. அந்த தேங்காய மட்டும் இங்க குடு. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இவன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டானேமா, அதான் கவலையா இருக்கு. ஏ என்னையா, நீ வாழ போற புள்ள வீடு தேடி வந்திருக்கு, எதுக்கு நீ கவலைப்படுற? ஆசாரி செய்யற அருவா, அவனு வெட்டட்டும் நம்மள வெட்டுவான். காயம் யாரு காலமா விழுதுன்னு பாப்போம். சரிங்க, நான் கிளம்புறேன். ஒரு வாய் சாப்பிட்டு போமா. ஏ இன்னைக்கு புளிக்குழம்பு தானே? ஒளிஞ்சு ஒளிஞ்சு தண்ணி அடிக்கிறது, உங்க பையன் உதச்சு உதச்சு கூட்டு வருது, எல்லாம் எனக்கு தெரியும். என்னப்பா நீயே, சில விஷயத்த சொன்ன ஓகே, இதெல்லாம சொல்லி அசிங்கப்படுத்துவ, அப்புறம் எப்படி உங்க அப்பனையும் என்னையும் சமுதாயத்துல மதிப்பாங்க? இருங்க, எங்க போறீங்க? இருமா, ரெண்டு நிமிஷம் சமைச்சறேன், சாப்பிட்டு போயிரு. இல்ல இல்ல, இன்னைக்கு நானே என் கையில உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். நல்ல சமமா, இல்லாட்டி புளிக்குழம்பா சாப்பிட்டுவீங்க, செத்தாலும் செத்து போவாங்க. நீ வேற சும்மாறியா? யோ, உனக்கு நல்ல நேரமியா, வீட்டுக்கு மருமக வந்துருச்சு. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயத்த பாத்துட்டேன், ஒரு அஞ்சு லிட்டர் பிராந்தி வாங்கிட்டு வரேன். ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு தானே. அப்பா அம்மா கறிக்குழம்பு பொங்கல் வச்சிருக்க, வந்து சாப்பிடுவா. பாத்தியாயா, நான் வீட்டுல இருக்கும்போது தினம் பழைய சோறா போட்டேன், ஊருக்கு கிளம்புறேன் கறி குழம்பு பொங்கல், காத்தாளுக்கு சந்தோஷம். உன்னை இருறா, போன போன் பண்ணி வர்றேன். ராமியா போயிட்டு வரேங்க. சரிமா, பாத்து பத்திரமா விட்டாப்பா. சரிப்பா, கைய பாத்துக்கோங்க. சரிமா. என் புருஷன் ஊர்ல உள்ள ஒடிஞ்சு தாலி கூட ஒட்ட வச்சிருவாரு, உனக்குதான். சும்மா நச நசன் அழுதுட்டு, ஒரு வருஷம் கழிச்சு மாப்பிள்ள வந்திருக்காரு. நீ சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் போய் ரெண்டு நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு வரேன். நாட்டுக்கோழி கிடைக்குதா? சுடுதண்ணி வைக்கணுமா, பச்சைத்தண்ணி போதுமா? மாமா ஏய் குடுமா, சுடுதண்ணி வேடி, இதெல்லாம் போய் அவர்த்த கேட்டுட்டு இருப்ப. என்னடா குட்டி, அப்பா விட்டுட்டு போயிட்டேன்னு கோவமா? மாப்பிள்ள உங்களுக்காக இல்லாட்டாலும் குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். மாமா வர்ற பொண்ணு கார்த்தி அளவுக்கு நம்ம குழந்தைய பாத்துக்குவான்னு என்ன மாமா நிச்சயம்? நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்க, நீ அமைதியாவே இருக்க. நான் வேணா தைரியமா வந்து உங்க அப்பாட்ட புண்ணி கேக்கட்டுமா? எனக்கு பயமா இருக்கு. ஏன் கரைச்சி பயப்படுற? நாங்களா இருக்கிறோம்ல. என்ன பண்ணீங்க, தீவிரீங்களா? போடா ஐயா. ஏன் கோபப்படுற? என்னடி வாழோட மடிக்கிறாங்க, சாவோட மடிக்கிறாங்க? வரட்டும் பாத்துக்கலாம், ஒன்னு அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நீதான் நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி கோபப்பட்டா சரியாயிடுமா? பின்ன
பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு சும்மா ரெடி. ஏய் அந்த கேலண்டர் எடு. பதினேழாம் தேதி கல்யாணம். என்னடி பண்ணி தொலைச்ச? நல்ல வேலை நான் பார்த்தேன். ஊருக்குள்ள வேற யாராவது பாத்திருந்தா ஏமானம் எல்லாம் போயிருக்கோம். ஊர்ல உள்ள பிரச்சனை எல்லாம் நான் தீத்து வச்சிட்டு இருக்கிறேன். என் வீட்டுல இப்படி நடந்தா நான் யாருகிட்ட போய் சொல்றது? 23 வருஷமா பிரசிடண்டா இருக்க, அந்த மரியாதை கெடுத்துருவங்க போல இருக்க. விரும்புறோன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட முதலே சொல்லிருக்கலாம்ல. ஐயா வர்ற 17ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன பார்த்த உடனே சம்மதம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? என்ன நானும் லவ் மேரேஜ் தான். தம்பி என் கல்யாணத்துல 3 தலை உருண்டுச்சுல்ல, ஆனா உங்க கல்யாணத்தை தடா புடலா நடத்தி வைக்க போறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷங்க. என்ன தம்பி? சரிங்க. உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. என்ன நெஞ்சுத்தான் இப்படி பண்ணிருப்ப? கார்த்தி, கார்த்தி இங்க வாமா. உன் விருப்பந்தாமா என் சந்தோஷம். என்ன பாக்குற, உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சுட்டு வந்து நல்லா இருமா? நல்லா இருமா. ஏங்க குட்டியோட தான் பேசுறீங்களா? இல்ல விசாரிச்சு பார்த்தேன், பையன் ரொம்ப நல்லவன் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்காக ரேஷ்மையில வேலை பார்க்கற பையனுக்கு கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு அவ காலம் முழுக்க கஷ்டப்படுறத பாக்கணுங்கிறீங்களா? ஏன் கஷ்டப்பட போற? சொந்தமா அந்த பையனுக்கு ஒரு மில்லு வச்சு கொடுத்துருவோம். ஏண்டி உன் வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணும் போது என்கிட்ட என்ன இருந்துச்சு? இப்ப நாம இந்த அளவுக்கு வளரல. நம்ம பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், வாழ்க்கைய ஆசைப்பட்டிருக்கோம், சந்தோஷமா இருக்கட்டும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? நானும் அதான் மாமா நினைச்சேன். யோ சொல்லுறது, நானே ராமைய பேசுறேன். எப்படியா இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பொண்ணோட அப்பாவே வந்து சம்மதம் சொல்லிட்டு போயிட்டாரியா? சூப்பர். ஒரு 17 தேதி பையனை கல்யாணம் வச்சிருக்கேன். என்ன ஒரு பிரச்சனை? என்ன சொல்லு. பணம் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. இது ஒரு பிரச்சனையா? என் பொண்டாட்டி கழுத்துல அனாச்சியமா 20 பவுன் தொங்குது, வாங்கி கல்யாணத்தை நடத்து. என்னையா சொல்ற? அவட்ட நான் விஜயத்தை சொல்லிடுறேன், நீ கல்யாணம் வேலையை பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? விடுறாமையா நம்ம என்ன அப்படியே போல இருக்கோம். சரியா சரியா வச்சிருக்கா? ஓகே சரி வச்சிரு. சரியா சரியா ஓசி போன. அப்படி போடு. சரியா சரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஏய் இங்க நில்லுங்கடா. என்னடா பண்றதையும் பண்ணிட்டு தலைமுறவா இருந்தா எல்லாம் சரியாயிருமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க போய் சம்பந்தம் பேசி வந்திருக்கீங்களா? அது ஒரு விஷயம்டா, எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதெல்லாம் சொன்னா உனக்கு தெரியாது. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு? அது எனக்கு இப்பதான்டா தெரியும். ஓ தெரிஞ்சுகிட்டே பேசுறதுக்கு நீ அந்த பொண்ணுக்கு அப்பனா இல்ல மாமனா? பெரிய பேசிட்டு இருக்க, தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. யார கேட்டு சம்பந்தம் பேசுனீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? உன்ன கேட்கணுமா? உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? தலைமுறை தலைமுறை தாண்டி கூட நீ எனக்கு சொந்தம் இல்ல. என் பொண்ண யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அத கேட்க நீ யாருடா? அதான் குணசிங்கம். சிங்கம் ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு, இல்ல வெட்டிடுவேன். வணக்கமாரி பிஞ்சிரும். தெரு நாய் எல்லாம் உள்ள வந்து பேசிட்டு இருக்கே. கண்ட நாய் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைப்ப. கேட்டா என்ன நாய்ங்கிறியா? அவகிட்ட என்னடா முறைக்கிற? போனா கார்த்தியா ரெண்டு நாள்ல விதையாகணும்னா யாரால மாத்த முடியும்? Thank you.
பொண்டாட்டி மாப்பிள்ளைங்களா மச்சான் வருவார் விருந்து வைக்க. என்ன பழனி கல்யாணம் வச்சிருக்கீங்கல்ல? ஆமையா, பத்தாம் தேதி நம்ம கோயில நிச்சயம். பதினாம் தேதி பொண்ணு வீட்டுல கல்யாணம், வந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன். தலையா அப்படியே லைட்டா சாயிங்க. மறுவீடு காலம் வரை கண்ணே நீ மதிப்போர்.
ஊரை மதித்து வாழ் பெண்ணே, பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு நீ வாழ்க, நீ வாழ்க, வாழ்கவே. சாப்பாடு சாப்பாடுதான் சும்மாவா? கொஞ்சம் வாங்க, போனம்ல என்ன காணுங்க, பயமா இருக்கு. என்னடி சொல்ற? முகூர்த்தத்துக்குள்ள வந்துடுறேன். அதான் முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, அங்க வேற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் என்ன மாமா? முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அந்த சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்கம்மா. உட்கார். தோசை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி மாசமா இருக்க முடியும்? உங்க அக்காவுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உனக்கும் ஏற்பட்டக்கூடாதுதான். மத்தவங்க யாருக்கும் தெரியாம அத்தையும் மாமாவும் நம்மள இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா? இந்த பாருமா, எந்த காலகட்டமா இருந்தாலும் நல்லது கெட்டதெல்லாம் நடக்கிறது அவங்கவங்க காலகட்டம் பொறுத்ததுதான்மா. கட்டுமா கட்டுமா? கார்த்தி, கல்யாணமா? மாப்பிள மாறி போச்சோ? நீ அந்த பொண்ணுக்கு மாமன் தானா? அவளுக்கு நீ தாலி கட்டுறத விட்டுட்டு அவளை கல்லுக்கு தாலி கட்ட சொல்ற? கட்டுற தாலியா? குணா, நான் கார்த்திகாவை அப்படி பாக்கல, என் மகளை தான் பாக்குறேன். அப்ப நீ கட்டுறா? ஐயோ, நீ கட்டுறா? ஏய் குணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திகாவுக்கும் பழனிக்கும் கல்யாணம். விளாட்ட பண்ணா போயிடு குணா. ஊருக்குள்ள உனக்கு அவனை விட்டு வர ஆம்பளையே கிடைக்கல. அடி Oh!
சாமி இல்லை ஆடி
போனவென்ன